வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கிய பயிர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் சாகுபடி ஆகும் முக்கிய பயிர்களை நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உணவு பயிர்கள், கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர்கள், பருப்பு. ரெண்டு வாணிப பயிர்கள், கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். மூன்று தோட்டப்பயிர்கள், தேயிலை, காஃபி, ரப்பர். நான்கு தோட்டக்கலை பயிர்கள், பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உணவு பயிர்களில் நெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பூர்வீக பயிர் ஆகும். உலகளவில் நெல் உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கின்றது. நெல் வந்து ஒரு அயனமண்டல பயிர் ஆகும். 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் நெல் வந்து பயிரிடப்படுகின்றது. இதற்கு வளமான களிமண் அல்லது வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது. இந்தியாவில் நெல் மூன்று முறைகளில் பயிரிடப்படுகின்றது. ஒன்று வந்து விதை தூவல் முறை, ரெண்டு ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை, மூன்று நாற்று நடுதல் முறை. நெக்ஸ்ட்டு கோதுமை. இந்த கோதுமை பார்த்திங்கன்னா விதைக்கும் பருவத்தில் 10-15 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் முதிரும் பருவத்தில் வந்து 20-25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தேவைப்படுகின்றது. சுமார் 85% மேலான கோதுமை உற்பத்தி உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களிலிருந்து கிடைக்கின்றது. நெக்ஸ்ட்டு உணவு பயிர் வந்து சோளம். நம் நாட்டின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் சோளம் ஆகும். இதனுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா. இந்த தானியத்தில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளன. மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் இவற்றின் முதன்மையான உற்பத்தியாளர்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு கம்பு. ஆப்பிரிக்காவை பூர்வீக மாக கொண்ட ஒரு பயிர் வந்து கம்பு ஆகும். இது ஏழை மக்களின் ஒரு முக்கிய உணவு பயிர் ஆகும். இது வறண்ட பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வார் கோதுமை அப்படின்னா பார்லி. பார்லி நம் நாட்டின் மிக முக்கியமான தானிய பயிர்களுள் ஒன்று. ஏழைகளின் முக்கிய உணவாக மட்டும் அல்லாமல் பார்லி நீர் பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் இரண்டும் இவற்றின் முதன்மை உற்பத்தியாளர்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா அவரை இனத்தை சார்ந்த பல பயிர்களை உள்ளடக்கியதும் தாவர புரதச்சத்தும் செறிந்ததும் ஆகும். வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை இது அதிகரிக்கின்றது. உலகில் அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு இந்தியா ஆகும். நெக்ஸ்ட்டு வாணிப பயிர்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கரும்பு. கரும்பு இந்தியாவின் மிக முக்கியமான வாணிப பயிராகும். இந்தியா கரும்பில் உலகின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராகும். சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு கியூபா மற்றும் குரேசலுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பருத்தி. பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது. அடுத்தது சணல் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பமண்டல இடை பயிராகும். இது வண்டல் மண்ணில் நன்கு வளரக்கூடியது. மேற்கு வங்கம் முதலிடத்தில் வகிக்கின்றது. சணல் பயிரிடுதலில் மேற்கு வங்கம் தான் முதலிடம். அடுத்தது எண்ணெய் வித்துக்கள். இந்தியாவில் குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. நிலக்கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை இந்தியா வகிக்கின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தோட்டப்பயிர்கள். தேயிலை. தேயிலை பார்த்திங்கன்னா ஒரு அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலைகளில் வளரக்கூடியது. மிதமான நிழலும் அதிக மழையளவும் தேவை. ஆனால் வேர்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டும். இந்தியாவில் பயிரிடப்படும் இரண்டு முக்கிய தேயிலை வகைகள், ஒன்று பூகி அதாவது சீனாவின் பிறப்பிடம், இன்னொன்று அசாமிகா இந்தியாவின் பிறப்பிடம். சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா அசாம். நெக்ஸ்ட்டு காஃபி. 1000 மீட்டர் முதல் 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலைச்சரிவுகளில் நன்றாக வளர்கின்றது. காஃபியிலும் இரண்டு முக்கிய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து அராபிகா. இது வந்து தரம் மிக்கதும் இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படுவதும் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொபாஸ்டா, தரம் குறைந்த வகை.
உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. கர்நாடகா முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கின்றது. இந்த மாநிலம் இந்திய உற்பத்தியில் 71%, உலக உற்பத்தியில் 22.5% அளிக்கின்றது. நெக்ஸ்ட்டு ரப்பர். 1902 கேரளாவில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது. வெப்ப ஈரப்பத அயனமண்டல காலநிலை ரப்பர் பயிரிட ஏற்றதாகும். இதனுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா 20°C அதிகம். மழைப்பொழிவு 300 cm மேலே இருக்கணும். அடுத்தது நறுமண பயிர்கள். கேரளா நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் ஆகும். தோட்டக்கலை பயிர்கள் பார்த்திங்கன்னா பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா வந்து 2வது இடம் வகிக்கின்றது. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.